வைகுண்ட என்கிறோம் குடி என்கிற தாது சேர்தலுக்கு தடங்கள் என்கிற பொருளில் வரும் தடை தடங்கள் என்கிற பொருளில் வரும் விகதா குண்டகா அந்த தடங்கள் நீங்கியது அனைத்து தடங்கல்களும் யாருக்கு நீங்கி இருக்கிறதோ அவர்கள் வாழுமிடம் வைகுந்தம் என்று சொல்ல வேண்டும் தடங்கல்கிறது எதுக்கு ஞானத்துக்கு தடங்கள் பகவானோடே சேர்க்கைக்கு தடங்கள் அஜானம் நீங்கி ஞானமே மலர்ந்திருக்கிற இடம் ஏதோ அதுதான் வைகுந்தம் என்று சொல்லுகிறோம் வைகுண்டம் என்னால் உயர்வு சொல்லுவதற்காக மகாலட்சுமி பிராட்டியினுடைய திருநாமமாக ஸ்ரீ அதோடு சேர்த்து ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லுகிறோம் வேறு திருநாமங்கள் உண்டு பரமபதம் பதம்ன இடம் பரமபதம்னால் இதற்கு மேம்பட இல்லாத இடம் அடுத்தடுத்து இடங்களை தேடின் போலாம் ஆனால் வைகுந்தத்தை அடைந்தால் இதற்கு மேலே தேடி போவதற்கு இடமில்லை இதிலிருந்து திரும்பி வருவதற்கும் இடமில்லை அதனாலே பரமபதம்னு மற்றொரு பெயர் பரம ஆகாசம் பரம வியோமம் மிக உயரத்தில் இருக்கக்கூடிய நாம ஆகாயம்னு சொல்றோமே இதெல்லாத்தையும் தாண்டி வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய பரமமான ஆகாசம் பரமமான வியோமம் இதெல்லாம் சம்ஸ்கிருத்தத்தில் இருக்கிற திருநாமங்கள் தமிழ் ஆச்சரியமான நாமங்கள் உண்டு விண்ணுலகு பொன்னுலகு திருநாடு வைகுந்தம் தெளிவிசிம்பு திருநாடு நலமந்தமில்லதோர் நாடு மாக வைகுந்தம் எண்ணி எத்தனையோ திருநாமங்கள் இதை விண்ணுலகுன்னு சொல்லுகிறார்கள் விண்ணுலகன் தருவானாய் விரைகி நான் என்ன அழ்வாருடைய போசரம் இதை பொன்னுலகுன்னு சொல்லுகிறார்கள் பொன்னுலகாளீரோ புவனிமுழு தாளீரோ என்ன ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் பூயி ஆழ்வார் பேயாழ்வார் திருமணி ஆழ்வார் நம்மாழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் தொண்டரடிப்பொடிகள் திருப்பானாழ்வார் திருமங்கியாழ்வார் ஆகிய அனைவராலும் எழுபத்தி மூன்று போஷரங்களாலே ஸ்ரீவைகுண்டம் திருநாடு நன்கு பாடப்பெற்றுள்ளது திருநாடு நலம் அந்தமில்லதோர் நாடு நலத்துக்கு அந்தம் கிடையாது நாம இந்த ஊர்ல என்ன நல்லது அனுபவிச்சாலும் அது ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் முடிஞ்சுதானே போகும் பெருமாளுக்கு உற்சவம் பத்து நாள் நடக்கிறது ரொம்ப நெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு நல்லது சேவிக்க போகிறோம் என்று தொடங்குறோம் கீதை பாராயணமானம் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்திரேன்னு தொடங்குறோம் எல்லாம் நல்லது தானே ஆனா மூன்றரை மணி நாள் முடிஞ்சா பாராயணம் முடிஞ்சு போயிடும் பத்து நாள் முடிஞ்சா உற்சவம் முடிஞ்சு போயிடும் அப்ப நலத்துக்கு அந்தம் உண்டு இவ்வுலகத்திலே ஆனா நலம் இல்லதோர் நாடு அவ்வுலகம் அவ்வுலகத்தில் இந்த நலத்துக்கு அந்தமிருக்காது இருக்காது மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏக வேண்டும் சாதிக்கிறார் அதே போல மாநாயன் மாதவன் வைகுந்த பலவும் என் ஆண்டாலும் வைகுந்தனை நலவந்தமில்லதோர் நாடு தெளிவிசிம்பு திருநாடு இந்த லோகத்தை சொல்லச்சே இருள் திருமான் ஞாலம்னு சொல்லுவார்கள் அவ்வுலகத்தை சொல்லச்சே தெளிவிசும்பு திருநாடுன்னு சொல்லுவார்கள் அனைவரும் தெளிந்திருக்கிறார்கள் அஜ்யானமே இல்லையே ஞானத்துக்கு குன்றுதலே இல்லையே ஞானத்துக்கு தடையே இல்லை அல்லவா அந்த ஊரில் பிரபு காலதேவன் ஆட்சி புரிவதில்லை நம்ம உலகத்துல எல்லாம் காலத்துக்குட்பட்டது இப்ப பதினஞ்சு நிமிஷம் இந்த நிகழ்ச்சின்னு சொன்னால் கடிகாரத்தை வச்சுட்டேதான் பதினஞ்சு நிமிஷம் பார்க்கணும் ஆனா அவ்வுலகத்துல கீதையை அனுபவிக்கிறாள்னா பார்க்க வேண்டிய தேவை இல்லை அனைத்தும் பகவத் விஷயம் அனுபவம் அந்த சிவை குண்டம் மிக உயர்ந்த இடம் ஆழ்வார்கள் அனைவராலும் பாடப்பட்ட இடம் எழுபத்தி மூன்று பாசரங்கள் பெற்ற இடம் வைகுண்ட வாசலில் தான் தற்போது உள்ளோம் அது என்றோ சேவிக்க வேண்டிய திருவரங்கத்திலே சந்திர புஷ்கரணி கரையிலே பரமபத வாசல் என்னும் வைகுண்ட வாசல் என்னும் பெற்றிருக்கும் வாசலில் தான் இருக்கிறோம் இந்த வாசலுக்கு எப்போது பெருமை மார்கழி மாசத்திலே திரு அத்தியன உற்சவத்தை ஆழ்வார்களுடைய நாலாயிரம் பாசரங்களையும் திருச்செவி சாய்ப்பதற்காக காது கொண்டு மகிழ்ச்சியோட கேட்கணுங்கிறதுக்காக பெருமான் எழுந்துருடுகிற உற்சவம் அத்தியன உற்சவம் பகல் பத்து பத்து நாட்கள் இராப்பத்து பத்து நாட்கள் அப்புறம் கடைசியா பதினோராம் நாள் இயற்பா ஆயிரம் பாசிரம் கேட்பதற்காக அதனையை சேர்ந்த இருபத்தோரு நாட்கள் தான் அத்தியன உற்சவ திருநாள் ஓரொரு நாளும் நம்பெருமாளுக்கு புறப்பாடு பகல்பத்தென்னாள் காலை ஆறு ஆறரை மணிக்கு புறப்பாடு ராப்பத்தென்னாள் பதினொன்னரை பன்னிரண்டு மணிக்கு புறப்பாடு பகல்பத்து ராப்பத்தின் போது இந்த ஊரே கோலாகலமா இருக்கும் பெரிய திருநாள் அப்படின்னு அந்த திருநாளுக்கே பெயர் வைத்துள்ளார்கள் அதில் இராப்பத்து முதல் நாள் அன்றைய தினம்தான் இந்த வைகுண்ட வாசல் திறக்கப்படுகிறது இது திறக்கிறதுனா அதுக்குன்னு ஒரு தனி நாடகமே பகவான் நடத்துறார் ஒரு ஜீவாத்மா இங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீவைகுண்டத்தை சென்று சேர்றாரோ இல்லையோ அதை தானே ஒரு நாடகமா நடத்துறதுதான் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் உற்சவத்தில் ஜெயவதேயர்கள் துவாரம் வழியாக பெருமாள் வெளியே அன்னைக்கு தான் வஜ்ராங்கி சாத்தி கொண்டிருக்கிறார் வைரத்தாலும் சகப்பு கற்பளாலும் பச்சை கற்களாலும் ரத்தன கச்சிதமாக இழைக்கப்பட்ட ஆசிரியமான கவசம் சாத்தி கொண்டிருப்பார் கிளிகள் பொருத்தி இருக்கிற மாலை தரித்து கொண்டிருக்கிறார் ஏதே சங்ககதா சுதர்சன பிருதா கஷமங்கரா பாத துவந்தமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹேஜனாக இத்தியூச்சுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேண பக்திரேண தத் வியாக்குர்வன் நிர்வகேன்ம மதுரம் சிரங்க சர்வம் சகா கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்த அஞ்சலென்ன கையும் கவித்த முடியும் முகமும் முருவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமான ரங்கநாத பெருமாள் நம்பெருமானுடைய சேவை புறப்பாட்டுக்குன்னு சேவிக்கணும்னா நம்பெருமாள் புறப்பாடுதான் சேவிக்க வேண்டும் பெருமான் புறப்பட்டு துவஜஸ்தம்பத்தை சுத்தி இருக்கும் பிரதட்சணத்தில் எழுந்துள்ளார் இந்த பிரதணத்தில் வைகுண்ட வாசல் திறப்பதற்கு முன்னால் உள்ளேயே விரஜா என்கிற இடம் இருக்கிறது அந்த விரஜா நதி கரையில பெருமாள் வந்து இருப்பர் அந்த இடத்தில் வேத கோஷம் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்த கோஷம் எல்லாம் துவங்கப்படும் பெருமானே அந்த விரஜா நதியில தீர்த்தமாடிட்டு இந்த பக்கத்துல வந்து வைகுந்தத்தை தாண்டி உள்ளே புகுதுவாக இவ்விடத்தில் நாம் கேள்விப்படுகிறோம் விரஜா நதியில தீர்த்தமாடிட்டு பெருமாள் வரார் வைகுண்டவாசல் கதவுக்கு வெளியிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் வைகுண்டவாசல் கதவு திறக்கப்படுகிறது பெருமான் அங்கிருந்து வெளியே புறப்பட்டு வருகிறார் பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹா கிரிகுகாசையாக ஒரு பர்வத குகையிலிருந்து மலை குகையிலிருந்து சிங்கம் வெளியே புறப்பட்டு மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறி மயிர்பொங்க எப்பாடும் பேருந்துதறி துதரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின் போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதன திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்ன ஆண்டாள் பிரார்த்தித்தா போலே ரொம்ப ஆசிரியமா பெருமாள் வெளியே புறப்படுகிறார் வைகுண்ட வாசல் தரந்ததையும் பார்த்துட்டோம் கோபுரம் வடிவுடை மாதவன் வைகுந்தம் புகவே மாதவனுடைய வைகுந்தத்துல புகுவதற்காக கொடியடி நெடுமதில் கோபுரம் குறுகினர் ஆங்காங்கு வைகுண்டத்துல உள்ள புகரிச்சே பெரிய பெரிய மது சுவர்கள் தங்கத்தாலான சுவர்கள் வெள்ளியாலான சிவர்கள் நீண்ட கோபுரம் மாட மாளிகைகள் கூட்ட கோபுரங்கள் நெடியதான கட்டு ஆகான ஆடிக்கொண்டிருக்க கூடிய செழுமணி கொடிகள் இது எத்தனையோ நம்மை வரவேற்கிறதாம் ஓ ஜீவனே நீ பூலோகத்துல எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாய் இதோ உனக்காக பேரின்பம் காத்திருக்கிறது உள்ளே வா குடியடியார் குடியடியாரிவர் கோவிந்தன் தமக்கு கோவிந்தனுடைய அடியவன் ஒருத்தன் நம்மோட சேர்றதுக்கு வந்துட்டார் இனிமே முக்தாத்மாக்களுக்கு இன்னும் ஆனந்தம் நித்தசூரிகளுக்கு அழைச்சின்னு போய் ஓரோரு இடமா கொண்டு போய் காட்டுவர்களாம் ஸ்பட்டிகத்தை போன்றிருக்கிற நீர்நிலைகள் தங்க படிக்கட்டுக்கள் வைரப்பூன் போட்டு இருக்கிற ஆசனங்கள் இதெல்லாத்தையும் சேவிச்சின்னு போய் மயில் ஆடுகின்றன குயில்கள் கூவுகின்றன ஹம்ச பறவைகள் ஆடுகின்றன சித்தர்கள் சாரணர்கள் போன்ற அங்க கூடிய பகவானுக்கு நின்னிசைக்கூடியவர்கள் எல்லாம் சுத்தி சுத்தி அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த வைகுந்த வாசலை தாண்டி நாம் உள்ளே புகுகிறோம் அதே போலத்தான் திருவரங்கத்திலையும் வைகுந்த வாசல் உற்சவங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்த பத்து நாட்களுக்கு இந்த உற்சவம் நடக்கிறது இல்லையோ அவசியம் அனைவரும் வந்து சேவிக்க வேணும்னு பிரார்த்தித்து கொண்டு பதினெட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தினுடைய பொருள் பார்க்கலாம் ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மாது ஸ்வனுஷ்டிதாது சுவாவ நியத்தங் கர்ம குருவன்னு ஆப்னோதி கில்பிஷம் அழகான ஸ்லோகம் கீழே சொன்ன ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சிதான் ஒரு